வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்மா ஹோம்மேட் ஒன் ஆர் ஒன் டேஸ் ஆஃப் வெல்னஸ்ல டே 86 டார்க் சர்க்கிள்ஸ் கண்ணின் கருவளையம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேருக்கு வந்து கண்ணு கடையில் வந்து கருவளையம் இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வராது. இதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு கண் கடையில் வந்து கருவளையம் வர்றதுக்கு. ஆனாலும் கண்ணுக்கு அடியில் கருவளையம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீமேச்சுவர் ஏஜிங் அப்படின்றது தான் நமக்கு வந்து மைண்டில் ஃபஸ்ட்டு வரும். ஈஸியாக வந்து ஏஜ் ஆன மாதிரி தெரிஞ்சிடும் கண்ணுக்கு அடியில் கருவளையம் வந்துச்சுன்னா. ஆனால் இது வந்து ஒரு நோய் கிடையாது, இது வந்து ஒரு சின்ன சிம்டம், அவ்வளோதான். இது ஒரு சின்ன சைனு, நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. இது என்னென்ன ரீசன்ஸ்னால வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அதுலேருந்து நம்ம ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாம். ஜென்ரலாக இந்த கண்ணில் வந்து கருவளையம் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து லேக் ஆஃப் ஸ்லீப். நீங்கள் வந்து ஒரு 7 to 8 hours வந்து ஒழுங்காக தூங்கல அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு ரீசன் கண்ணுக்கு அடியில் கருவளையம் வர்றதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்குறது, தட் இஸ் கண்டினியூஸாக வந்து சிஸ்டமில் உட்காந்து வேலை பார்க்குறதோ இல்லை வெளியில் வந்து வேலை பார்க்குறதோ கண்ணுக்கு வந்து கண்டினியூஸாக ஸ்ட்ரெயின் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, கண்டினியூஸாக அவங்க கண்ணுக்கும் உடம்புக்கும் வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, அவங்களோட மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிற அளவுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அதை வந்து ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெட்டிக் வர அளவுக்கு நீங்கள் வேலை பார்த்தீங்கனாலும் கண்ணு கடையில் வந்து கருவளையம் வரும். ஜென்ரலாகவே ஹோல் பாடியில் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் புவர் நியூட்ரிஷன்னாலையும் வந்து கண்ணு கடையில் கருவளையம் வரும். விட்டமின் சி மாதிரி, விட்டமின் ஏ மாதிரி, விட்டமின் இ மாதிரி உள்ள நியூட்ரிஷன்லாம் வந்து நம்ம பாடியில் கம்மி ஆகும்போது கண்ணு கடையில் வந்து கருவளையம் வரும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசிவாக வந்து நம்ம வந்து ஃபோனோ இல்லை கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனோ பார்த்துட்டே இருக்கோங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸு காலையிலேருந்து நைட் வரைக்கும் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க கண்டினியூஸாக அந்த கம்ப்யூட்டரையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ரீசன். அதே மாதிரி நைட் வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் யூசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் அந்த புவர் லைட்டில் வந்து நம்ம ஃபோன் யூசேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கண்ணு கடியில் வந்து கருவளையம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பாடியில் வந்து தண்ணி சத்து கம்மி ஆகும்போதும் கண்ணு கடியில் வந்து கருவளையம் வருது. டீஹைட்ரேஷன் ஆகும்போது கண்ணு கடியில் வந்து கருவளையம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய வந்து சன் எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணு கடியில் வர கருவளையம் அந்த கருப்பு கலர் என்னென்னா மெலனின் டெபாசிட் தான். ஸோ உங்களுக்கு நிறைய சன் எக்ஸ்போஷர் பண்ணும்போது நம்ம ஹோல் பாடியும் வந்து டேன் ஆகிற மாதிரி கண்ணு கடியில் இருக்கிற அந்த டிஷ்யூஸ் எல்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட்ன்றதுனால ஈஸியாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதுவும் வந்து ஒரு பெரிய ரீசன். அப்புறம் ஸ்மோக்கிங் மாதிரி ஆல்கஹால் மாதிரி கண்டென்ட்லலாம் வந்து பாடி வந்து ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகும். உங்களோட பாடியில் வந்து ஆக்சிஜனேட்டட் ஏர் வந்து கம்மி ஆகிடும். அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து கண்ணு கடியில் வந்து கருவளையம் வரும். அனீமியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்த சோகை இருக்குது, பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்தாலும் கண்ணு கடியில் வந்து கருவளையம் வரும். அப்புறமா உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்லா இல்லை, புவர் டைஜஷனில் இருக்கீங்க, எதுவுமே வந்து சரிக்க மாட்டேங்குது அப்படின்னாலுமே கண்ணு கடியில் வந்து கருவளையம் வரும். ஸோ இந்த கண்ணு கடியில் கருவளையம் வர்றதுக்கு வந்து இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்மா மாதிரி அலர்ஜி மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து கண்ணை போட்டு அவங்களுக்கு எப்போவுமே அரிச்சிட்டே இருக்கும், கண்ணை போட அவங்க ரப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு சின்ன சாஃப்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுனால அந்த கண்டினியூஸ் ரப்பிங்கும் வந்து நமக்கு கண்ணு கடியில் கருவளையத்தை கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது கண்ணு கடியில் கருவளையம் வர்றதுக்கு. ஸோ நம்ம வந்து கண்ணு கடியில் கருவளையானா ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் எடுத்து போடுறோம், ஏதோ ஒரு க்ரீமை போடுறோம், அதில் சரியாயிடும்னு சொல்லிட்டு தயவுசெய்து நினைக்காதீங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு கண்ணு கடியில் கருவளையம் வர்றதுக்கு என்ன ரீசன்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து இதுலேருந்து ஈஸியாக வந்து வெளியில் வரலாம். இருந்தாலும் நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது இந்த கண்ணு கடியில் இருக்க கருவளையத்தை வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணுறதுக்கு. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கடுக்காய். கடுக்காயின்றது வந்து நம்மளோட நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், ஒரு சின்ன கொட்டை மாதிரி இருக்கும். அதில் உள்ள மேல் தோலை வந்து நம்ம உரசி அந்த ஃப்ளூயிடை வந்து நீங்கள் கண்ணை சுற்றி போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்ணுக்கு அடியில் கண்ணில் வர கருவளையம் வந்து ஈஸியாக வந்து ரிலீவ் ஆகிடும். உங்களுக்கு கடுக்காய் வந்து அப்படியே காயாக கிடைக்கல, அது ரப் பண்ணி உங்களால் போட முடியல அப்படின்னா கடுக்காய் பவுடர்னே கிடைக்குது, அந்த பவுடரை எடுத்து நீங்கள் வந்து தண்ணியில் குழப்பி கூட நீங்கள் வந்து கண்ணை சுற்றி வந்து நீங்கள் போட்டு விடலாம். நீங்கள் கண்ணை சுற்றி போடும்போது உங்களோட ரிங் ஃபிங்கரை தான் யூஸ் பண்ணணும். யூஸ்வலாக வந்து நம்ம கண்ணை சுற்றி இப்படி பண்ணும்போது இந்த ரிங் ஃபிங்கரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும் நம்மளோட ஐயை. நீங்கள் வேறு எந்த விரலில் பண்ணிங்கனாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் விழும். நம்ம கண்ணை சுற்றி அந்த ஐ பால்ஸுக்கு மேலே டச் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் வந்து போடக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த ரிங் ஃபிங்கரை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து நீங்கள் தடவலாம். இது மட்டும் இல்லாமல் காஸ்டர் ஆயிலை வந்து டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ரிங் ஃபிங்கரில் ஒரு சொட்டு எடுத்துகிட்டு
இந்த கண்ணை சுற்றி இப்படி மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு அடியில் வர கருவளையம் வந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்துடும். ஒரு சின்ன ஸ்லைஸ் ஆஃப் குக்கும்பரை எடுத்து அதையும் வந்து நீங்கள் கண்ணுக்கு மேலே வந்து எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஒரு கண்ணுக்கு மேலே வந்து அதை வந்து அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா வந்து நீங்கள் அதை எடுத்துடலாம். அதுவும் வந்து உங்களோட கண்ணை வந்து பயங்கரமாக கூல் பண்ணும். இந்த க்ரீன் டீ பேக்ஸோ இல்லை நார்மல் டீ பேக்ஸோ எடுத்து கூட நீங்கள் கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி வச்சுருக்கலாம். இதுவும் வந்து உங்களோட கண்ணை வந்து நல்லாவே வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனாலே வந்து உங்களோட கருவளையம் வந்து நல்லாவே குறையும். எப்பெல்லாம் முடியுதோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஐயை வந்து கோல்டு வாட்டரில் வந்து வாஷ் பண்ணுங்கள். இது வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஐ மசில்ஸை வந்து பயங்கரமாக ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். இது மூலமாகவும் உங்களுக்கு கண்ணுக்கு ஏற்படுற ஸ்டெயின் வந்து நல்லாவே வந்து குறையும். இது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ ஆயில் அது வந்து ஆல்மண்ட் ஆயிலோட சேர்த்து அதை வந்து நீங்கள் அதே அகெயின் வந்து ரிங் ஃபிங்கர் வச்சு வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்ணுக்கு அடியில் வர கருவளையம் வந்து நல்லாவே குறையும். விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸான லெமனு ஆரஞ்சு இதெல்லாமே கொஞ்சம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸாக பார்ப்பீங்க. உங்களோட டைஜஷன் அது இம்ப்ரூவ் பண்ணும். தேர்பை உங்களோட கண்ணுக்கு அடியில் இருக்க கருவளையமும் நல்லாவே வந்து குறையும். இது மட்டும் இல்லாமல் ஏபிசி ஜூஸ் இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுது கண்ணுக்கு அடியில் இருக்க கருவளையத்துக்கு. இது ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட லிவரில் உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிலீவ் ஆகும். உங்களோட ஐயை சுற்றி இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ரிலாக்ஸ் ஆகும். சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. தேர்பை வந்து உங்களுக்கு வந்து இந்த கண்ணுக்கு அடியில் இருக்க கருவளையம் நல்லா குறையுது. இந்த ரெட் கலர் பிக்மெண்ட் இருக்கிற எல்லா ஜூஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பர்டிகுலராக ஏபிசி ஜூஸ் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணுது. ஏன்னா அதில் ரெட் பிக்மெண்ட் இருக்கிற பீட்ரூட் இருக்குது, எல்லோ பிக்மெண்ட் இருக்கிற கேரட் இருக்குது, ஆப்பிள் வந்து யூனிவர்சல் ஹெல்தி ஃப்ரூட்டு அது இருக்குது. இது மூணும் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸை வந்து உங்களுக்கு அது கொடுக்குது. இந்த ஏபிசி ஜூஸை பற்றி அதோட பெனிஃபிட்ஸை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏபிசி ஜூஸை வந்து பவுடர் ஃபார்மில் நம்ம ஆத்மா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம். இது வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து லிங்கில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணிங்க, மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அது மூலமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஏபிசி ஜூஸை வந்து உங்களோட டெய்லி ருட்டீன் ஃபுட்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்ணில் இருக்கிற கருவளையம் வந்து நம்ம ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாம். ஸோ விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ இது எல்லாமே ரிச்சாக இருக்கிற கண்டென்ட் உள்ள ரெமடிஸ் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை ரெகுலர் பேசிஸில் நீங்கள் எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணில் இருக்கிற கருவளையம் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து சரியாயிடும். இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். ரெகுலராக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணில் வந்து கருவளையம் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த ஸ்க்ரீன்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நைட்டு தூங்க போகும்போது மொபைல் கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் அங்கே தூரமாக வச்சுட்டு போய் நீங்கள் வந்து தூங்கணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த கண் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். கண்டினியூஸாக வந்து சிஸ்டம் பார்க்காம 15 minutes ஒன்ஸ் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஐயை வந்து நிறையா வந்து பிளிங்க் பண்ணுங்கள். ஐயை வந்து நிறையா வந்து வாஷ் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து உங்களோட ஐ வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லைஃப் அண்ட் வி இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.